ரொம்ப சந்தோஷம் டைரக்டர் சார் வந்து இங்கே என்னை வாழ்த்து வந்ததற்கு. இந்த மராத காடு திரைப்படம் பற்றி அப்படின்னா முதல் ரகுநாதன் சாருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு கதையை நம்பி படம் எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு தர்ம யுத்தம் நடத்துகிற மாதிரி இருக்குது. அப்படியான சூழலில் ஒரு காட்டுக்குள்ளே ஒரு 65 நாள் முழுக்க முழுக்க காட்டுக்குள்ளே எடுத்திருக்கோம். காடு அப்படிங்கிறது ரெண்டு வகையான முகங்களை எப்போதுமே கொண்டிருக்கு. ஒன்று ஒரு பயம் சார்ந்த முகத்தையும், இன்னொன்று அழகு சார்ந்த முகத்தையும் கொண்டிருக்கும். ரெண்டையுமே இந்த படத்தில் நாங்கள் பகிர்ந்திருக்கோம். பெரும் விஷயம் என்னென்னா, அழகு அப்படின்னு வந்தாலே அது எங்கேயாவது சிதைக்கப்படுமோ அப்படிங்கிற ஒரு வருத்தம் வேறு சூழல்லையும் இருக்குது. அது காடுகளையும் நடக்குது. ஸோ காடு பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத வலியுறுத்தி இந்த படம் எடுத்திருக்கோம். இங்கே வந்து இந்த ப்ரெஸ் பீப்புள்ஸ் எங்களை சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். பாரதி ராஜா சார் மற்றும் இங்கு அமர்ந்திருக்கும் ரசிக மக்கள், ரிப்போர்ட்டர்ஸ் அனைவருக்கும் என் மீண்டும் என்னுடைய மாலை வணக்கம். டைரக்டர் சார் சொன்ன மாதிரி இந்த படம் ஒரு காடு இயற்கை சூழல் சம்மந்தப்பட்ட படத்தை எடுத்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப அருமையாக அமைஞ்சிருக்கு. இன்றைக்கு உள்ள காலகட்டத்துக்கு இந்த ஒரு விழிப்புணர்வுக்கு இந்த படம் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கும். அதாவது தண்ணியை காசு கொடுத்து வாங்குகிற நிலைமையில் இருக்கிறோம், காற்றை கூட காசு கொடுத்து வாங்கக்கூடிய சூழ்நிலை வந்துருமா அப்படிங்கிறது தான் இதனுடைய ஒரு மெயின் இன்னொரு கான்செப்டு. எனக்கு இந்த படத்தில் இசையமைப்பதற்கு வாய்ப்பளித்த ப்ரொடியூசர் ரகுநாதன் அவர்களுக்கும் டைரக்டர் மங்களேஸ்வரன் அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு அருமையான மெசேஜும் இதில் கொடுத்துருந்தாங்க. படம் ஃபுல்லாக குழுக்குள்ளனு பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே ஒரு ட்ராவல் பண்ணுற மாதிரி மரகத காடுங்கிறத விட மரகதமாகவே தான் இருந்தது. ரொம்ப அற்புதமாக நான் எதிர்பார்க்கல. சரி, சார் சொல்கிறாரு சரி இப்போ அப்படின்னு வந்து பார்க்கும்போது நம்மளை மறக்கிற அளவுக்கு அந்த விஷயங்கள் உள்ளே வந்து அந்தளவுக்கு போராடி கஷ்டப்பட்டு ஃபுல்லாகவே நம்ம அங்கேயே நம்மளை வந்து உட்கார வைக்கிற அளவுக்கு இவங்க பண்ணியிருக்கிறாங்க. அற்புதமான ஒரு மெசேஜ் இதில் வந்து ஒரு அரசு வந்து மத்திய அரசு மாநில அரசு எல்லாமே இந்த ஒரு இயற்கைக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும், காட்டை அழிக்காமல் அதுக்கு பாதுகாப்பை கொடுக்கணும். அங்கே வந்து ஃபேக்ட்ரி அது இதுன்னு அந்த ஒரு பர்மிஷனை கொடுத்து அதை டோட்டலாக மரத்தை அங்கே இருக்க இயற்கையெல்லாம் அழிக்கிறதுக்கு எதுவும் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரியும், அங்கே வாழ்கிற மக்களுக்கு மிக மிக அந்த இடத்த இது உரிமை, எங்கள் இடத்த விட்டு போக மாட்டோம், இதுதான் எங்களுடைய வாழ்க்கை, இதை தாண்டி நீங்கள் வந்து சிட்டிலையோ எங்கே எவ்வளோ கொடுத்தாலும் நாங்கள் இதுதான் எங்களுடைய லைஃப், எங்கள் உயிர் இங்கே தான் போகணும். இந்த போராட்டம் கிளைமேஸில் நம்ம வந்து நம்மளை மனசை உரிக்கிற அளவுக்கு அது அழகாக இருந்தது. மிக அற்புதமான படம். இந்த படத்தை எப்படியாவது இது வந்து மக்கள்கிட்ட போய் சென்று அடையிறதுக்கு எல்லோரும் திரையுலகத்தில் இருக்க முக்கியஸ்தர்கள் எல்லோரும் சேர்ந்து போராடி நம்ம ரகுசாருக்கு மிக சப்போர்ட்டாக இருக்கணும்னு நான் விரும்பி கேட்டுக்கிறேன். ஏன்னா ஒரு நல்ல படத்தை, மிக அற்புதமான படத்தை எடுத்து சினிமாவில் இந்த வயசுலேயும் அவர் துணிச்சலாக தைரியமாக பாருங்கன்னா உதாமல் நம்ம இதை வந்து நல்லபடியாக கொண்டாடணும்னு சொல்லி இன்னமும் அவர் போராடி இந்த கலையை வந்து எந்த அளவுக்கு நேசிக்கிறாருங்கிறது எனக்கே மெய் செலுத்திட்டேன். நான் இவ்வளோ தூரம் பண்ணிக்கிட்டு இதை வந்து பெருசாகவே பண்ணணும், தொடர்ந்து வாரம் வாரம் நமக்கு ஃபோன் பண்ணி இதை நல்லா பண்ணணும்னு சொல்லிகிட்டே இருப்பார். ஸோ அவரை நான் உங்கள் சார்பாக பாராட்டுறேன். எல்லாரும் அவருக்கு நல்ல ஒரு கைத்தட்டலோடு அவருக்கு வந்து நம்ம வாழ்த்துக்கொள்ள. இந்த படத்தை நல்லபடியாக நம்ம இயக்குநரையுமே இருக்காங்க, கேஎஸ்ஆர் இருக்காங்க, எல்லாருமே இங்கே வந்திருக்கோம். நம்ம எல்லாம் சேர்ந்து இது மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கான முக்கியமான விஷயங்களை நம்ம பண்ணி அதேமாதிரி மக்கள்கிட்ட வந்து அந்த காசையும் கொண்டாந்து அவர்கிட்ட சேர்க்கணும். அது முக்கியம். எந்த அளவுக்கு நம்ம படத்தை வந்து மக்கள்கிட்ட சேர்க்குறோமோ அந்தளவுக்கு அதை வந்து இங்கே இவருக்கு வர வேண்டிய பணத்தையும் வசூல் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து இதை வந்து ஒரு கமர்ஷியலாகவும் செஞ்சு இந்த நல்ல மெசேஜையும் நம்ம வந்து பாஸ் பண்ணணும். நல்லபடியாக இதுக்கு எல்லோரும் சப்போர்ட்டாக இருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள். ரகு அவர்களை பற்றி நமக்கு மட்டும் இல்லை, இந்த என்டையர் கோடம்பாக்கத்தில் உள்ள சிறுமுதலட்டு தயாரிப்பாளர்களுடைய தலைவர்னு சொன்னால் ரகுநாதன் அவர்கள் தான். எதுக்காக சொல்கிறேன்னா, அவங்களுடைய கஷ்ட நஷ்டங்களில் பங்கு எடுத்துக்கூடிய ஒரு சுயமரியாதை உள்ள ஒரு தயாரிப்பாளர், சினிமாவை நேசிக்கக்கூடிய ஒரு தயாரிப்பாளர்னு சொன்னால் ரகு அவர்கள் 45 ஆண்டுகள் இதில் பயணம் பண்ணியிருக்காருன்னு சொன்னால் பல கஷ்ட நஷ்டங்கள் இருந்தாலும் எந்த சூழ்நிலையிலுமே அந்த சுயமரியாதையை விட்டு கொடுக்காமல் இன்றைக்கி நிலைத்து நிற்கிறாருன்னு சொன்னால் உண்மையிலே அவரை நிறைய பேர் ஃபாலோ பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு. ஏன்னா கஷ்டங்கள் வரும்போது சில பேர் வந்து எதுக்கு வேணுமானாலும் சரண்டர் ஆகிடுவாங்க. ஆனால் எந்த காலத்திலையும் வீம்பு பிடிச்ச ஒரு தயாரிப்பாளர், ஆனால் எந்த வயசுலையும் ஒரு இளைஞர்னு சொல்லலாம். அவருக்கும் எனக்குள்ள நட்பு சொல்லணும்னு சொன்னால் பல நிகழ்வுகளை நான் சொல்லலாம். அவரை பற்றி சொல்லணும்னா நிறைய, நாங்கள் பல வருஷங்கள் நான் சினிமா வந்ததில் நான் வந்து 40 வருஷம் ஆயிடுச்சு, அவர் 45 வருஷம் ஆச்சு.
பாரதிராஜா சார் அந்த அந்த பீரியட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக எனக்கு பெரிய சந்தோஷம், நாங்கள் அடிக்கடி பாரதிராஜா சார் நாங்கள்லாம் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டு இருப்போம். சமீபத்துலலாம் இப்போல்லாம் சிங்கிள் ட்ராக் அது இதுன்னு யாருமே ஆடியோவுக்கு ஃபங்க்ஷன் வைக்கிறதே கிடையாது. இப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி ஒரு அமோகமான இன்னைக்கு கோடம்பாக்குமே பேசுகிற அளவுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறாருன்னு சொன்னால் உண்மையில் அதுக்காகவே நான் வந்து ரகு சாரை பாராட்டவும் கடமைப்பட்டிருக்கேன். எங்களுடைய நட்பு அதுதான் சொல்லணும்னு சொன்னால் அவரை நான் ஃபோனில் வந்து தம்பி ரகு எப்படி இருக்கேன்னு சொல்லி கேட்பேன். அவர் என்ன கேட்பாரு, மரியாதை இல்லாமல் பேசுகிறேன்னு. ஏன் தம்பின்னு சொன்னால் மரியாதை இல்லை, டே தம்பின்னு கூப்பிடுன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு எங்களுடைய நட்பு வந்து அந்த அளவுக்கு எதுக்குன்னா நல்ல சென்ஸ் ஆஃப் ஹியூமர். அதாவது அவர்கிட்ட நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது எந்த ஒரு சூழ்நிலையிலுமே எது சொன்னாலுமே வந்து அழகாக அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர் வந்து நகைச்சுவையோடு பேசுவார். அது எனக்கு ரொம்ப பிடித்து வருது. ஆனால் இந்த சூழ்நிலையில் சினிமா இன்றைக்கி வந்து ஒரு பக்கம் அமோகமாக இருக்குது. எஸ்பெஷலி இன்றைக்கி சினிமா இண்டஸ்ட்ரி பற்றி பல கருத்துகள் இருந்தாலும் இன்றைக்கி ஒரு பக்கம் பார்க்கும்போது அமோகமாக இருக்குது, இன்னொரு பக்கம் ரொம்ப மோசமாக இருக்குது. அது கதிரேசன் அவர்கள் பேசும்போது அது காரணத்தெல்லாம் எடுத்து நல்லா சொல்லுவார்னு நினைக்கிறேன் நான். ஆனால் இந்த சூழ்நிலையில் எல்லாருக்கும் ஒரு ஒரு விழிப்புணர்வு, ஒரு புத்துணர்ச்சி தரக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி இந்த படம் எடுத்திருக்காருன்னு சொல்லும்போது ஆச்சரியமான ஒரு விஷயம். நான் ஏற்கனவே இந்த படத்தை பார்த்துருக்கேன். பார்த்தது மட்டும் இல்லாமல் அவங்க தெரிஞ்சோ தெரியாமல் அந்த படத்து கீழே வந்து எமரால்டு ஃபாரஸ்ட்னு போட்டிருக்காங்க. அது சில பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஒரு 72-73 நினைக்கிறேன் அந்த அந்த ஸ்டேஜ் நான் திரைப்பட கல்லூரியில் இருக்கும்போது தேவி தியேட்டரில் எமரால்டு ஃபாரஸ்ட்னு ஒரு இங்கிலீஷ் படம் ரிலீஸ் ஆச்சு. அதனுடைய என்ன பாரதிராஜா சாருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுவும் ஒரு என்ஜினியர் வந்து ஒரு பிரிட்ஜி வந்து கட்டி அந்த காட்டில் வந்து பண்ணணுன்றதுனுடைய பிளானாக சிட்டியிலேருந்து வருவார். வந்துட்டு அங்களுடைய மக்களுடைய பழகி அதுக்கப்புறம் வந்த பிறகு சரி அந்த பிரிட்ஜ் கட்டதுனால வந்து இவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் சொல்லிட்டு அதை டோட்டலாக விட்டு அவங்களோட ஒருத்தராக வந்து அதுலேயும் வந்து சேர்ந்து பண்ணுவார். அதுதான் அந்த எமரால்டு ஃபாரஸ்டினுடைய கரு. ஆனால் அந்த அளவுக்கு காட்சிகள் வந்து உண்மையில் அந்த தீம் மியூசிக்கெல்லாம் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். எனக்கு ஆச்சரியம் அந்த படம் பார்க்கும்போது அந்த ஃபாரஸ்ட்டு அதெல்லாம் ஒரு ஷாட்டு பார்க்கும்போது என்னென்னா யாருமே போய் ரீச் ஆகாத முடியாத லொக்கேஷன். டைரக்டர் உண்மையிலே பாராட்டினா அது எப்படி பிடிச்சார், என்ன பண்ணார், ஏதுன்னு தெரியாது. அந்த லொக்கேஷன் யாருமே போய் ரீச் ஆக முடியாது. அதாவது கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 4 மணி நேரம் அவங்க நடந்து போயெல்லாம் அதுக்கப்புறம் கேட்டால் அது அதுக்கே வந்து நீங்கள் மேக்கிங் ஆஃப் ஃபிலிம் பண்ணாலே அதை பற்றியே நம்ம அது பார்க்குறதுக்கே பல பேர் வருவாங்க போல இருக்கு. அப்படிப்பட்ட அருமையான லொக்கேஷன்ஸில் போய் கஷ்டப்பட்டு அது பல சோதனைகள், அதாவது சொல்லணும்னா இந்த படத்தை பற்றி பல விஷயங்கள் சொல்லலாம், அது எல்லாம் தாண்டி இவங்க வந்து படத்தை இன்றைக்கி முடிச்சிருக்கிறதே வந்து அற்புதமான ஒரு விஷயம். இப்படி எல்லா இசை எடுத்துட்டீங்கன்னு சொன்னாலும் எல்லாருமே வந்து ரகுக்கிட்ட வருவதில் இன்றைக்கி இருக்கிற பாப்புலரான ஆளுங்களை போடாமல் எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணுன்ற ஒரு நல்ல எண்ணம். ஏற்கனவே இந்த படத்தை வந்து ஷூட் பண்ணியிருக்காரு, அது வந்து அவர் பேசும்போது சொல்லுவார்னு நினைக்கிறேன். ஷூட் பண்ணி சில காரணங்களால் வந்து அதை ஷூட் பண்ண படத்தை டோட்டலாக ஸ்கிராப் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் யார் பண்ணுவாங்கன்னா ஹாலிவுட்லே இல்லை அந்த மாதிரி பெரிய பெரிய MGM அந்த மாதிரி பேனர் எல்லாம் அந்த மாதிரி பார்த்து என்ன காரணங்களாலோ சில பிரச்சனை வந்தது, அது வந்து டோட்டலாகவே ஸ்கிராப் பண்ணி அந்த இதை திரும்ப ஃப்ரெஷ்ஷாக இதை ஷூட் பண்ணி அந்த டைரக்டரே திரும்ப கூப்பிட்டு பண்ணியிருக்காருன்னு சொன்னால் இந்த காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு தயாரிப்பாளர்களை சத்தியமாக இந்த சினிமா இண்டஸ்ட்ரி பாராட்டியே தீரணும். இப்படி ஒரு ஒரு விஷயம் அதில் நடிச்சிருக்கிற ஒருத்தர் வந்து ஜேசுதாஸ் மாதிரியே இருப்பார் பார்த்தீங்கன்னா, அதை இருக்கார் பாருங்கள். அவருடைய நடிப்பு உண்மையிலே அவர் வந்து நடிக்க வரல, டப்பிங் ஏதோ பண்ண வந்திருக்காரு. அவர் நடிக்கிற போட்டு பாரதிராஜா சார் தான் அப்படி பண்ணுவார் இந்த மாதிரி எல்லாம். அந்த மாதிரி அவரை நடிக்கிற போட்டு அந்த அவருடைய நடிப்பு பார்த்தீங்கன்னா சொல்கிறதுக்கு வார்த்தைகளே கிடையாது. அப்படி இருக்கும். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நிச்சயம் இது வந்து வார்த்தைகளால் பாராட்டக்கூடிய படமே இல்லை. உண்மையில் சொல்ல போனால் பல விஷயங்கள் இதை பற்றி சொல்லலாம். இந்த படத்தை நிச்சயமாக இது அது ஃபோட்டோகிராஃபி சொல்ல வந்தது மறந்துட்டேன். நான் ஃபஸ்ட்டு பார்த்த உடனே பிரமிச்சு போனது என்னென்னா, ஏதோ ஒரு ஹாலிவுட் கேமராமேன் ஏதோ போட்டிருப்பாரான்னு சொல்லி பார்த்தா, இல்லை அவன் என் பையன்தான் சர்வசாதாரணமாக சொல்லாது, அவன்தான் பண்ணான் இதுன்னு சொல்லிட்டு. உண்மையில் அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஃபோட்டோகிராஃபி. ஸோ ஆக இந்த சூழ்நிலையில் இன்றைக்கி ஒரு இந்த விழா நடத்தி ஆடியோ ஃபங்க்ஷன் நடத்துகிறார் எந்த கிராண்டான்னு சொன்னால் பிரசாத் ஸ்டுடியோவே வந்து பேசுகிற அளவுக்கு இது வந்து சமீபத்தில் இப்படி ஒரு ஃபங்க்ஷனே
நடக்கலைன்றது இந்த வருஷத்தில் இதுவாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். எல்லாமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து இங்கே கூடியிருக்கு. அற்புதமான மேடையில் உள்ளவங்கெல்லாம் அருமையான மனிதர்கள் வந்திருக்காங்க. ஆக வியாபார ரீதியிலையும் வெறும் வார்த்தைகள் மட்டும் இல்லை, நம்மளால் முடிஞ்சது வியாபார ரீதியிலையும் என்ன சங்கத்துக்கு சம்மந்தப்பட்டவங்க வந்திருக்காங்கன்றதுனால என்னெல்லாம் நம்மளால் முடியும். ஏன்னா இப்போ படம் எடுக்கிறது வந்து சுலபமாகிடுச்சு, முன்னெல்லாம் படம் எடுக்கிறது கஷ்டம். ஏன்னா ஒரு 6 ரீல் ரெடி ஆச்சு, 7 ரீல் ஆச்சுன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் கூப்பிடணும், அவங்கள படத்தை போட்டு காமிக்கணும், அவங்க கருத்து சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் மாற்றி எடுக்கணும். கே பாலாஜிலேருந்து அப்படி பண்ணிட்டு இருந்தார், ஏவிஎம் சரவணன் சாரும் அப்படி தான். ஆனால் இப்போ படம் எடுக்கிறது வந்து ரொம்ப சுலபமாக போச்சு, ஆனால் ரிலீஸ் பண்ணுறதுல உங்களுடைய சிரமங்கள் என்னன்றது பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்குது. பட் இந்த படத்துக்கு எல்லாரும் கிட்ட இருந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல், ஏன்னா எந்த ஒரு இளமையாக வந்து உள்ள ரகு வந்து இந்த படத்தை பண்ணியிருக்காருன்னு சொல்லும்போது நம்ம எல்லாரும் நம்ம சொந்த படம் மாதிரி நினச்சி கூட இருந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும்ட்டு நான் எல்லா நண்பர்களையும் வந்து என் சொந்த படம் மாதிரி நான் கேட்டுக்கிறேன். தயவுசெய்து எல்லோரும் நம்ம ஹெல்ப் பண்ணி இந்த படத்தை வந்து ஜெயிக்க வைக்கணும். ஏன்னா அப்போ தான் மற்றவங்களுக்கு வந்து இந்த நம்பிக்கை வரும், அடுத்த படம் எடுக்கணுன்ற நம்பிக்கை வரும். ஸோ எல்லா வல்ல இரவிட வேண்டி விடைபெறுகிறேன். வணக்கம். இந்த பாரதி ராஜா சார் வந்து நேரில் பார்க்கணும், இது வரைக்கும் கழிஞ்சில்லை, இப்போ தான் அவசரம். இப்போ ஃபஸ்ட்டாக பார்த்து அதனுடைய ஒரு ஒரு தலையில் அந்த பெருப்பு, அதுதான் பிரச்சனை. இந்த எனக்கு நான் என்னுடைய தாய்மொழி மலையாளம், தமிழ் கொஞ்சம் தெரியும், ஹிந்தி கொஞ்சம் தெரியும், இங்கிலீஷ் கொஞ்சம் தெரியும். அதனால் நான் எல்லாமே மிக்ஸ் பண்ணி, பட்சே நல்லா தெரியும் ஒரு பாஷ எனக்கு இருக்கு, அது அன்பின் பாஷ, ஸ்நேகத்தினுடைய பாஷ, அது உள்ளே இருக்கு. இந்த மாதிரி கதகாடு படம் அது ஒரு ஃபேமிலி மாதிரி, அந்த ஃபேமிலியில் பெரிய அப்பா ரகு சார். ஷூட்டிங்காக அந்த அகஸ்திய முனி காட்டில் ஏர்லி மார்னிங் 4 o'clock சார் வெக்கு ட்ரெஸ் போடி, ஒயிட்டு ஒயிட்டு போடி, மலைச்சாமி ஆரியோர் ரெடி, எல்லாரையும் விளைச்சோணும். இந்த மாதிரி இந்த பிராயத்தில் இந்த சினிமாவை பிரணயிக்கிற ஒராளை நான் ஃபஸ்ட்டு என்னுடைய லைஃப்பில், கிரேட் மேன். அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியில் ஒரு வேஷம் ஒரு கேரக்டர் செய்யறதுக்கு எனக்கு பாக்கியம். என்னுடைய குருக்கன்மார் பாபா நமக்குது, இந்த டைரக்டர் சார் மங்களேஸ்வர் சார் என்னுடைய ஃபஸ்ட்டு என்னை காசு பண்ணிட்டு இந்த சப்ஜெக்டில் அதன் ஒரு கண்டன் என்னுடைய ப்ரீஃப் பண்ணி, அதை இந்த சேஃப் ஃபாரஸ்ட் காடினை ரட்சிக்கணும் என்று பறஞ்சால் இந்த எர்த்தினை இந்த பிளானெட்டினை ரட்சிக்கணும், இந்த ப்ரெசண்ட் சுச்சுவேஷனில் இந்த சப்ஜெக்டுக்கு நல்ல வேல்யூ இருக்கு. காரணம் 20-30 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம தண்ணி வேணும்னு சொன்னால் காசு கொடுத்து தண்ணி வாங்கணும்னு நினச்சா யாருமே விசுவாசிக்கக்கூடாது. இன்னும் ஸ்டில் நம்ம தண்ணிக்கு காசு கொடுக்கணும், இந்த மண்ணுக்கு காசு, எல்லாமே கார்பரேட்ஸ் சொந்தமாக்கி வச்சிருக்கணும். இன் ஃபியூச்சர் வெரி சூன் நம்ம கடையில் போவோம். ஏ சார், ஒரு சின்ன கண்டெய்னர் ஓசிஜன் வேணும் சார். இல்லை, என் கையில் 50 ரூபா இருக்கு சார், 20 நிமிஷம் நான் ஜீவிக்கும், அதுக்கு மேலே நான் இருந்த போயிடு, ஒரு கொஞ்சம் கண்டெய்னர் ஆக்சிஜன். ஏ பிச்சைக்காரன் போட, இதுக்கு 500 ரூபாய் தான் இந்த டைம் வரும், அதுக்கு ஒரு முன்னறிவிப்பு. நம்ம கான்ஷியஸாக இருக்கணும், இந்த நேச்சரை ப்ரொடெக்ட் பண்ணணும், அதுக்கு இந்த படம் ஒரு இன்ஸ்பிரேஷன். அந்த மாதிரி ஒரு படத்தில் எக்ஸ்பெஷலி இந்த துனியாவில் ஏற்றும் புராதன பாஷா தமிழ், அந்த தமிழ் பேசி ஒரு படத்தில் நடிக்கிறது பாக்கியம். இந்த மாதிரி ஒரு பாக்கியம் எனக்கு இந்த வயசில், நான் கொஞ்சம் டை போடி நிற்கிறது எனக்கு நல்ல பிராயம் இருக்கு. ஓகே, இந்த கேஆர் சார் என்ன அப்ரிஷியேட் பண்ணி பாருங்க, இந்த பெரிய ப்ரொடியூசர் வணக்கம் சார். இந்த கேமராமேன் சார் பிரகாஷ் சார், இந்த டைரக்டர் கன்சீவ் செய்த இந்த மாதிரி இந்த படத்தினுடைய மொத்தம் மூடு அந்த மாதிரி கிரியேட் பண்ணி விஷுவலை ஷூட் பண்ணி பெரிய அந்த பிரகாஷருக்கு மலையாளம் தெரியும், அதனால கூட கம்யூனிகேஷன் த்ரூ
இந்த டீமில் எல்லாரும் என் கூட நடித்து எல்லாரும் அந்த டைமில் எனக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, எனக்கு காலுக்கு பிரச்சனை இருந்தது, முட்டில் ஆப்ரேஷன் பண்ண டைமில், அதனால ஷூட்டிங்கில் நல்ல பெயின் வந்துடும். அப்போ பெயின் அந்த கடல் மாதிரி பெயின், இந்த ஹில்ஸ் மாதிரி பெயின். அப்போ நான் என்னுடைய குருவினோட ஒரு ப்ரேயர் பண்ணி, ஆக்ஷன் பரையும்போ எனக்கு பவர் தரணும், கட் பரையும்போ பெயின் திரும்பி தரணும், நான் சஃபர் பண்ணும், அந்த மாதிரி எனக்கு நல்லா நடிக்க முடிஞ்சு. எல்லா ஃப்ரெண்ட்ஸும் எனக்கு சாப்பாடு தரணும், அக்க முதல்ல அந்த கை கொண்டு சாப்பாடு தந்துட்டு அந்த கையில் என்ன கையில் பிடிக்கும், தண்ணியில் க்ரோஸ் பண்ணும்போ இந்த செட்டில் எல்லாரும் இச் அண்ட் எவரி பர்சன் என்னை ஹெல்ப் பண்ணி, அதனால் எல்லாருக்கும் நன்றி, எல்லாருக்கும் நன்றி. எல்லாரும் படம் பார்க்கணும், இந்த வேதியில் இருக்கணும், எல்லாருக்கும் நன்றி. 45 ஆண்டுகால திரை வாழ்க்கையினை சிறப்பாக நிறைவு செய்து ஒரு தமிழகத்தினுடைய முன்னணி தயாரிப்பு நிறுவனமாக இங்கே அமர்ந்துள்ள திரு ரகுநாதன் அவர்களுக்கும், இலக்கியவாதிகளையும் திரைப்படத்தையும் எல்லா காலங்களிலும் இணைத்து கொண்டிருக்கின்ற தன்னுடைய ஒற்றை சொல்லால் ஒவ்வொரு அரங்கத்தையும் ஆர்ப்பரிக்க செய்கின்ற இயக்குனர் இமயம் எங்கள் அன்பிற்குரிய பாரதிராஜா அவர்களே. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, கேஆர் சார் வந்து 40 வருஷமாக சினிமாவில் இருக்கேன்னாங்க, அவரை பார்க்கும்போதே 40 வயசு மாதிரி இருக்கு, அவர் 40 வருஷமாக இருக்கேன்றாரு. அப்புறம் பக்கத்தில் இருந்து சார் சார் பாரதிராஜா சொல்கிறாங்க, ஏ நான் வந்து 50 வருஷம் ஆச்சுன்னாரு. சார் உங்களுக்குமே இப்போ ஒரு 50-55 வயசு சொல்கிற மாதிரி இருக்குது. இப்படி எல்லாருமே போட்டி போட்டு உங்கள் எல்லாரையும் இளமையாக வைத்திருக்கின்ற இந்த திரைப்படத்திற்கு கலை உலகத்திற்கு என்னுடைய அன்பான வணக்கம். ஏறக்குறைய 20 ஆண்டுகள் 5 மாதம் 4 நாட்கள் ஆகின்றது. எதுக்குன்னு யோசித்து பார்த்துருப்பீங்க. மங்களேஸ்வரன், நான் சினிமாவில் சேரப்போகிறேன் என்று சொல்லி புதுக்கோட்டையிலிருந்து கிளம்பி வழியில் எங்களுடைய திருமணத்தில் கலந்து கொண்டு விட்டு கையில் எழுத்தாளர் கந்தர்வன், இயக்குனர் இமயம் பாரதிராஜாவிற்கு பரிந்துரை செய்து கொடுத்த கடிதத்தோடு இந்த சென்னை நகரை மிதித்து இன்றோடு 20 ஆண்டுகள் 5 மாதம் 4 நாட்கள் ஆகின்றன. ஒரு சமூக வாழ்விற்கு 20 ஆண்டுகள் என்பது ஒரு சாதாரணமான விஷயம், ஆனால் ஒரு தனிநபரின் வாழ்க்கையில் 20 ஆண்டுகள் என்பது அவனுடைய சராசரி வாழ்க்கையில் 1/4 அல்லது 1/3. தன்னுடைய வாழ்வின் இளம் பிராயத்தின் 1/3 தொலைத்து என்னுடைய அன்பிற்குரிய நண்பன் இன்று தன்னுடைய கனவு வெற்றி பெற்று, கனவு ஒரு மரகத காடாக விரிந்து நிற்கின்ற அற்புத உணர்வோடு இங்கே நம் முன்னால் நின்று கொண்டிருக்கிறார். திரைப்படத்திற்கு வருவதற்கு முன்னாலேயே புதுக்கோட்டையினுடைய அறியப்பட்ட முகம்தான் மங்களேஸ்வரன். புதுக்கோட்டையினுடைய மண்ணின் மைந்தன், நான் அந்த ஊருக்கு வாழச் சென்ற மருமகள். படிக்கின்ற புதுக்கோட்டை மாமன்னர் கல்லூரியில் படிக்கும்போதே விகடனில் மாணவ நிருபராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அப்பொழுது ஒரு 32 பக்கம் கொண்ட ஒரு மாணவர்களே தயாரித்த ஒரு பத்திரிகையை வந்து விகடன் வெளியிட்டது, அக்னி குஞ்ச் என்று. அதில் தன்னுடைய பங்களிப்பை செலுத்தியவர், கவித்துவா என்ற சிற்றிதழை நடத்தியவர். இத்தனை திறமைகள் இருந்தும் மீண்டும் ஒரு திறமையாக ஜிப்ஸாப் என்ற ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனியில் வெற்றிகரமாக செய்தவர். வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் எத்தனையோ வழிகளில் மங்களேஸ்வரன் வெற்றி பெற்றிருப்பார், ஆனால் திரைத்துறையில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் அவருடைய இந்த 20 ஆண்டுகள் காத்திருப்பு. ஒரு பற்றி எரியும் காட்டிற்குள் ஒரு பட்டாம்பூச்சி நுழைவது எவ்வளவு போராட்டம் என்பது, அதற்கான சாத்தியம் இருக்கிறதா என்பது கூட ஒரு கேள்விதான். அந்த பற்றி எரியும் இந்த திரைக்குறைக்குள் ஒரு பட்டாம்பூச்சியாக வந்து 20 ஆண்டுகளை தொலைத்து இன்று என்னுடைய நண்பன் ஜெயித்திருக்கிறார். நிச்சயமாக தமிழ் கூறும் இந்த திரையுலகில் மரகத காடு ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். ஒரு படம் வெற்றி பெறுவது என்பது தோல்வி அடைவதும் என்பதும் பல்வேறு கூறுகளை கொண்டது. ஒரு வெற்றி படம், ஒரு வணிக ரீதியான ஒரு படம் வெற்றி பெறுவது என்பது மிக சாதாரணமான செயலாக கூட இருக்கலாம், ஆனால் சமூக அக்கறை நிரம்பிய ஒரு படம்
வெற்றி பெறுகிறது என்று என்னும் போது மட்டும்தான் எங்களை போன்ற இலக்கியவாதிகளும் உங்களை போன்ற கலைஞர்களும் நிச்சயமாக ஒரு கொண்டாட்டத்தில் நாம் இருப்போம். இன்று மேற்கு தொடர்ச்சி மலையை பற்றி நேற்று கூட தேனியில் நடந்த விழாவில் நம்முடைய இயக்குனர் இமயம் அவர்கள் வந்து மனம் கனிந்து உளம் பூர்வமாக பாராட்டி வந்து வந்திருக்கார். அப்போ இப்படிப்பட்ட படங்கள் வெற்றி பெறும்போது மட்டும்தான் திரு ரகுநாதன் போன்றவர்கள் எல்லாம் இன்னும் 40 ஆண்டுகள் உற்சாகமாக தங்களுடைய தயாரிப்பு பணியை தொடர முடியும். அந்த அடிப்படையில் மங்களேஸ்வரன், இயற்கையை காப்பாற்றுங்கள். ஏனால் இந்த குரல் இன்றைக்கு எவ்வளவு முக்கியமானது என்பதை இங்குள்ள ஒவ்வொருவருமே, தமிழகத்தில் உள்ளவர்கள் மட்டுமல்ல உலகத்தில் உள்ள ஒவ்வொருவருமே நாம் அறிந்திருக்கின்றோம். ஏனென்றால் நாம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கான ஒரே ஒரு இடமாக இருப்பது இந்த பூமி மட்டும்தான். இயற்கை எப்பொழுதுமே நல்லதை மட்டுமே கொடுக்கும், நம்மிடம் இருக்கின்ற தீயதையும் எடுத்துக்கொண்டு நல்லதை மட்டுமே கொடுக்கும். நாம் கார்பன் டை ஆக்சைடை வெளியிட்டால் இயற்கை நமக்கு ஆக்சிஜனை கொடுக்கும். நாம் செய்கின்ற அத்தனை அசுத்தங்களையும் எடுத்துக்கொண்டு இயற்கை நமக்கு நல்லதை மட்டுமே செய்து கொண்டிருக்கின்றது. அந்த இயற்கையை காப்பாற்றுவதற்கு இன்றைக்கு நாம் ஒவ்வொருவருமே போராடுகின்ற ஒரு சூழல் இருக்கின்றது. இன்றைக்கு வந்து 8 வழிச்சாலையாக இருந்தாலும் ஒவ்வொரு ஊரிலும் இருக்கின்ற நில ஆதாரத்தையும் மண் வளத்தையும் மலை வளத்துக்கும் எதிராக காப்பதற்கான ஆதரவு குரல்கள் வந்து பெருகி வருகின்ற சூழலில் மங்களேஸ்வரன் இந்த மரகத காடு வெளியாயிருக்கின்ற நேரம் மிகச்சரியான நேரமாக நான் பார்க்கிறேன். அந்த மரகத காடோடு நம்மளுடைய ஆதரவு குரல்களை எழுப்புவதன் மூலமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக நிச்சயமாக பேசப்படும். இந்த திரையுல ஒரு எழுத்தாளராக எப்பொழுதுமே நான் பொறாமைப்படும் வந்து திரைக்கலைஞர்களை பார்க்கும்போது தான். ஏன்னா வந்து எழுத்தாளர்களுக்கு என்று சங்கங்கள் இருக்கின்றன, ஓவியர்களுக்கு என்று அமைப்புகள் இருக்கின்றன, இசைக்கலைஞர்களுக்கு என்று பல்வேறு அமைப்புகள் இருக்கின்றன. எல்லாமே இருந்தால் கூட இந்த திரைத்துறையில் இருக்கின்றவர்களுடைய இந்த ஒற்றுமையும் அன்பும், எங்கு பார்த்தாலும் தழுவிக்கொள்கின்ற, கால்களை தொட்டு வணங்குகின்ற தங்களுடைய மூத்தோர்களை, மூத்த கலைஞர்களை பார்க்கும்போது அவர்களுக்கு செய்கின்ற அந்த மரியாதையை பார்க்கும்போது ஒவ்வொரு துறையில் இருக்கின்ற கலைஞர்களும் இதை கற்றுத்து கொள்ள வேண்டும் என்று நான் எப்பொழுதுமே ஏங்குவேன். இன்றைக்கும் அந்த மன நெகிழ்ச்சியோடு உங்களில் ஒருத்தியாக உங்களோடு சேர்ந்து இந்த படம் வெற்றி பெற வேண்டும் என்று மங்களேஸ்வரனையும் தயாரிப்பு நிறுவனத்தில் உள்ளவரையும் கதாநாயகர் உள்ளிட்ட அனைத்து கலைஞர்களையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. இந்த படத்தோட தயாரிப்பாளர் அண்ணன் ரகுநாதன் வந்து எனக்கு ஒரு 3-3 வருஷமாக தெரியும். நல்ல நண்பர். காலையில் எழுந்திரிச்சோடனே முத போன அவர்கிட்ட இருந்து வரேன், என்ன வருங்காலம் எப்படி இருக்குது அப்படின்னாரு. ரொம்ப எனர்ஜியானவர். ஒரு 3.5 வருஷத்தவன் அந்த படம். அவர் வந்து அந்த 3 வருஷமாக அந்த கதையை வந்து கேட்டு பண்ணணுன்றதுக்காக மெனக்கட்டது வந்து அது எப்படி சொல்கிறோன்னே தெரில. அவ்வளோ பெரிய உழைப்பு. அவர் தினம் காலில் அந்த கதையை டிஸ்கஸ் பண்ணுவார், எப்படி பண்ணலாம் என்ன பண்ணலாம்னு ஐடியா பண்ணார். அதுக்காக இன்றைக்கி வந்து வியாபார ரீதியாக வந்து ஒவ்வொருத்தரும் எப்படி எப்படியோ பிளான் பண்ணுறாங்க. என்ன இந்த மாதிரி படம் எடுத்தாலும் போதும், நமக்கு பணம் வந்தால் போதும்னு நினைக்கிற காலத்தில் சமூக மாற்றத்துக்காக ஒரு சமூக கருத்துள்ள படத்தை எடுக்கணும்னு சொல்லி இந்த வயசில் பண்ணுறாருன்றது எனக்கு உண்மையாகவே பிரமிப்பாக இருக்குது. என்னென்னா இன்னைக்கு சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா 45 வயசு 50 வயசு டச் பண்ணிட்டால ரிட்டையர்டுன்னு மனசில் அவங்களாம் நினச்சிக்கிட்டு ஒதுங்கிட்டு ஏதாவது ஒரு யூனியனில் பொறுப்பில் போயிட்டு உட்காந்துடுறாங்க. அப்படி தான் இன்றைக்கி தமிழ் சினிமா இருக்குது. ஆனால் இந்த வயசுலேயும் படம் பண்ணணும்னு நினைக்கிற ரகு சாருக்கு வந்து உண்மையாக நான் அதுக்காக தான் இந்த விழாவுக்கே வந்தேன். இந்த விழாவில் வந்து எனக்கு அழைப்பு இதில் என்னுடைய பேர் கூட கிடையாது. நான் ஒரு உப்மா மாதிரி தான் வந்திருக்கேன். கடைசி நேரத்தில் விஐபியில் யாரும் இல்லைன்னா பேசுவாங்க. அந்த மாதிரி மன்னிக்கணும், பத்திரிகையோட தவிர நேராக கூப்பிட்டுருக்குறேன். அழைப்புதலை பேர்லனால் ரகு சார் மனசில் என் பேர் தெரியும். அதனால ரகு சாரை உண்மையாகவே வாழ்த்தணும்னு எனக்கு ஒரு ஆசை. என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் இந்த படத்துக்கு வணக்கிட்ட அப்புறம் எனக்கு நல்லா தெரியும், அதாவது தமிழ் திரையுலகில் உலகநாயகன் கமலஹாசன் அறிமுகப்படுத்தின ஒரு பெரும் பாக்கியத்தை பெற்றவர் ரகு சார். இன்னைக்கு இவ்வளோ பெரிய தமிழ் திரையுலகே ஒரு பெருமை சேர்த்தவர்னா கமல் சார் பெருமை சேர்த்துருக்காருன்னா அதுக்கு முக்கிய பங்கு ரகு சார். எனக்கு கமல் சார் மேலே உண்மையாகவே ஒரு வருத்தம். அது உண்மை இன்ன வரைக்கும் அந்த வருத்தம் எனக்கு இருக்குது. இவர் வந்து இந்த படம் ரிலீஸ் பண்ணிட்டு இந்த ஃபஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணுறதுக்காக கமல் சாரை எனக்கு தெரிஞ்சு அப்ரோச் பண்ணார். அவர் யார்ட்டுமே சொல்லலை, ஆனால் எனக்கு தெரியும் அவர் அப்ரோச் பண்ணார். 2-3 தடவை அவர் அவருடைய மீட்டிங்காக கேட்டார். பட் கடைசி வரைக்கும் கமல் சார்ட்டேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வரலையா இல்லை அந்த தகவல் போய் அவருக்கு சேரலையான்னு தெரில. ஆனால் உண்மையாக நான் கமல் சார்ட்ட நான் அவர் ஊருக்கார் தான், பரமக்குடி தான். நான் அவருடைய ரசிகர்ன்ற மூலம் சொல்கிறேன், உண்மையாகவே நீங்கள் தமிழ் சினிமாவுக்கு பெருமை சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா இவரை கூப்பிட்டு நீங்கள் பாராட்டியிருக்கணும். என்னென்னா
உங்களை அறிமுகப்படுத்தின ஒரு தயாரிப்பாளர் இன்னைக்கு வரைக்கும் ஒரு தமிழ் சினிமாவில் இருந்து ஒரு மரகதை காடுன்னு ஒரு ஏதோ ஒரு படம் எடுத்தோம் இல்லாமல் ஒரு சமுதாயம் மாற்றத்துக்காக ஒரு படம் எடுத்துக்காரு, உங்களை மாதிரியே ஒரு பொது சமூகம் மாற்றத்துக்கான ஒரு படம் எடுத்துருக்காரு, நான் அவரை பாராட்ட வேண்டிய கடமை கமல் சார் கண்டிப்பாக இருக்குது. சார் நீங்கள் கட்சி ஆரம்பிங்க, மக்களுக்கு நல்லது செய்யுங்க, என்ன வேணாலும் செய்யுங்க, மக்களுக்கு நல்லது செய்கிறீங்கன்னா அதெல்லாம் வேணாம் சார். முதல்ல உங்கள் கூட இருக்கவங்க, உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க, உங்கள் சொந்தக்காரங்க, உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க இவங்களுக்கு நல்லது பண்ணுங்கள், நீங்கள் அப்புறம் மக்களுக்கு நல்லது பண்ணலாம். இப்போ கூட ஒரு பணியை வியாபாரி ஒருத்தர் வந்திருக்காரு, நானும் மக்களுக்கு நல்லது செய்கிறேன்னு ஒரு பணியை வியாபாரி ஒருத்தர் வந்திருக்காரு, மக்களுக்கு நல்லது செய்வேன். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் மக்களுக்கு நல்லது செய்யுங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, மக்களுக்கு நல்லது உங்கள் கூட இருக்கவங்க, உங்கள் டிரைவர், உங்கள் அண்ணன் தம்பி, உங்கள் பக்கத்து வீட்டுக்காரன், நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாலே நம்ம இப்படி ஒவ்வொருத்தரும் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே நாட்டில் வறுமை இருக்காது. எதுக்கு நீங்கள் மக்களுக்கு போய் நன்மை செய்யணும் எல்லாம் உடைய என்ன புறம்போக்கு இடம் மாதிரி நீங்கள் பட்டா போட்டு ஆளுக்காள் கோட்டாக போகிறதுக்கு வந்துருக்கோம். ஸோ உண்மையாகவே அந்த கமல் சார்ட்ட ஒரு பணிவான ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன் நான், இது உண்மையாக ரகு சாரை நீங்கள் பாராட்டினீங்கன்னா தமிழ் சினிமா பாராட்டின மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். ஏன்னா எனக்கு இந்த வயசில் ஒருத்தர் படம் எடுக்கிறாரு அப்படின்னா நீங்கள் நினச்சி பாருங்கள், இந்த வயசில் ஒரு ஃபினான்ஸ் வாங்கி இன்றைக்கி இருக்க சினிமா சூழ்நிலை நல்லா தெரியும், எந்த படம் எடுத்தாலும் எவ்வளோ கஷ்டப்படுறோம் நல்லா தெரியும். கேஆர் சார் வந்து சொன்னாங்க, இன்றைக்கி சினிமா எடுக்கிறது கஷ்டம், எடுக்கிறது ஈஸி, ரிலீஸ் பண்ணுற கஷ்டம், அவ்வளோ கஷ்டம்னு அவருக்கும் தெரியும். இன்றைக்கி நிறையா பேர் ஈஸியாக சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க, படம் எடுத்தால் கஷ்டம்னு சொல்லிட்டு நாங்கள் ஈஸியாக உட்காந்துருக்கோம்னு சொல்லிட்டு போயிடுறாங்க, பட் அது இல்லை, அவருக்கு எல்லாமே தெரியும். தெரிஞ்சும் கூட படம் எடுக்கணும்னு இந்த சினிமாவை நேசிக்கிறதான் காரணம், அவர் எவ்வளோ சினிமாவை நேசிச்சார்னு. அந்த ஒரு நல்ல உள்ள வந்து ஜெயிக்கணும், நம்ம எல்லாரும் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த படம் வெற்றியின் மூலமாக அவருக்கு இன்னும் ஒரு 10 வயசு குறையணும். இவர் இன்னும் அடுத்த படங்கள் தயாரிக்கணும், அடுத்த படங்கள் மேல் மேல் நல்ல படங்களை தயாரிக்கணும். அவர் இன்னும் பல வருஷங்கள் கமல் சார் இன்னும் 10 வருஷங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி அவரும் கமல் சார் வாழும்போது காலம் வரை அவரும் படம் எடுக்கணும்ன்றது தான் என்னோடய ஆசை. அந்த ஆசை நிறைவேற ஆண்டவனை வேண்டி இந்த படத்தில் நடித்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. மரகத காடு என்னுடைய முதல் திரைப்படம். இந்த படத்தில் நான் இருக்கிறதுக்கு மூல காரணம் என் படத்துடைய தயாரிப்பாளர் ப்ளஸ் இந்த படத்துடைய இயக்குனர் தயாரிப்பாளர் ரகுநாதன் சார் அவர்களும், இந்த படத்துடைய இயக்குனர் மங்களேஸ்வரர் சார் அவர்களும். இவங்க ரெண்டு பேர் இல்லைன்னா இன்றைக்கி நான் முன்னாடி ஒரு ஹீரோவாக உங்கள் முன்னாடி நான் பேசிகிட்டு இருக்க மாட்டேன். அதுக்கு நான் மிகப்பெரிய நன்றி நான் அவர் தெரிவிச்சுக்கிறேன். அது நன்றின்னு சொன்னால் சாதாரணமாக இருக்கிறது. கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் இவங்க ரெண்டு பேரும். நான் காலப்புறம் அவங்களை மறக்கக்கூடாது, மறக்க மாட்டேன். ஐ ஆம் ஸோ ஹாப்பி. அண்ட் காடை சார்ந்து எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம், சோஷியல் மெசேஜாக ஒளிவாக எனக்கு இந்த ஒரு படம் கிடச்சிருக்கு. அற்புதமான திரைப்படம், சூப்பராக வந்திருக்கு. ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸும் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க, எல்லாம் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் கேமரா ஒர்க் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு, எடிட்டிங் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, எல்லாமே பெரிய ப்ளஸ்ஸு. நான் ஒரே விஷயம், நடிகனாக ஒரே விஷயம் நான் தெரிவிச்சுக்க நான் வந்து ஆசைப்பட்றேன். ஹீரோவாக நாங்கள் ஸ்க்ரீனில் வந்து நடிக்கும் போது மக்கள் நாங்கள் நீங்கள் எல்லாருமே வந்து கொண்டாடுறீங்க, எங்களை வரவேற்கிறீங்க. ஒரு நடிகனுக்கு வந்து ஒரு கைத்தட்டலும் பாராட்டும் தான் அவனை வேறு இடத்துக்கு மேலே கொண்டு போகும். அது இல்லைன்னா ஒரு நடிகனுக்கு வந்து ஒரு நடிகன் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்காது. அதை நீங்கள் வந்து கரெக்டாக செய்கிறீங்க. ஆனால் இன்னொரு ஒரு விஷயம் நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன், என்னென்னா, நாங்கள் ஸ்க்ரீனில் நாங்கள் நல்லா இருக்கோம், நாங்கள் நல்லா தெரியணும்னா அதுக்கு பின்னாடி 1000 கைகள் இருக்குது. அவங்களால தான் நாங்கள் அங்கே நல்லா தெரியணும். ஒரு டெக்னீஷியன்ஸும் இந்த படத்தில் வேலை செஞ்ச ஒரு டெக்னீஷியன்ஸோட பட்ட வேதனையும் கஷ்டத்தையும் நான் பார்த்தேன். படம் நாங்கள் ஷூட் பண்ணும்போது 20-25 கிலோ காட்டுக்குள்ளே ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் தூக்கிட்டு போகும்போது அவங்க படுற வேதனைலாம் சாதாரணங்களுக்கு, நீங்கள் மேக்கிங்கில் கொஞ்சம் தான் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்குது பின்னாடி. அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க, அவ்வளோ அடிபட்டுருக்கு, அவ்வளோ வீங்கிருக்கு. நான் கேமராமேன்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. நான் ஆரம்ப கால ஸ்டார்டிங் டேலேருந்து அவர் எண்டு வரைக்குமே அவர் காலில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய கட்டி அவர் காலில் வீங்கியிருந்தது, அவர் நடக்க முடியல அவரால். ஸோ அவ்வளோ பெயின்லேயும் அவர் இது கோப்பை பண்ணி நல்லபடியாக பண்ணி சூப்பராக பண்ணி வந்திருக்காங்க. அந்த ஒரு விஷுவல் தான் நீங்கள் இவ்வளோ நேரம் பார்க்குறீங்க. நாங்கள் பட்ட அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கும் டெடிக்கேஷன் தான் இன்றைக்கி நீங்கள் வாழ்த்துறீங்க, வரவேற்கிங்க. அண்ட் ரொம்ப சந்தோஷம், இந்த படத்தை நாங்கள் நல்லபடியாக பண்ணி முடிச்சிட்டோம். அண்ட் நீங்கள் தான் வந்து இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கணும், அந்த பொறுப்பு உங்கள் எல்லாருக்குமே இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக செய்வீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். உங்கள் எல்லா வருகையும் ரொம்ப எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ ப்ளசன்ட் ஈவினிங் ஹேட். தேங்க்யூ. இப்போது இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, நிஜமாக இந்த மாதிரி ஒரு சோஷியல் சப்ஜெக்ட் இருக்கிற ஒரு எலிமெண்ட்ஸ் வச்சுருக்கிற ஒரு படம் இருக்கலாம், இந்த மாதிரி ஒரு டீமில் நான் ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த RR ப்ரொடக்ஷன், ரகு சாருக்கு, அப்போது நம்ம டைரக்டர் மங்கள் சாருக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றி. இப்போ தான் நான் ஆக்சுவலாக சாங்ஸ் எங்கே தான் பார்த்தேன். நான் அந்த மாதிரி நான் அந்த கேரக்டர்லி நான் பார்க்குறது எனக்கு நிஜமாக ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. அதுவும் எல்லாமே அந்த நம்ம ஒர்க் பண்ண டீம் இருக்கலாம், எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு லான்ச்சிங் படத்துலேயே எப்படின்னா
இது ரொம்ப கஷ்டமான கேரக்டர். இந்த தமிழ் சினிமானா எனக்கு எப்படின்னா ஒரு கேரக்டர் ரொம்ப டெப்த்தாக இருக்கும், அதனால தான் எனக்கு தமிழ் சினிமா ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் இந்த படத்துல ஒரு ஃபஸ்ட்டு படத்தில் நான் லான்ச் ஆகும்போது ஒரு தமிழ் பொண்ணாக ஒரு ட்ரைபல் பொண்ணாக திறமையில் வரப்போகிறது எனக்கு நிஜமாக ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் என்ன சொல்லலாம். அதுவும் இல்லாமல் நம்ம டைரக்டர் மங்கள் சருக்கு நான் ஃபஸ்ட் நன்றி சொல்கிறேன். என்னென்னா இந்த படத்தில் நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன், என்ன ஆஸ் அ ஆர்டிஸ்ட் எப்படி ஒர்க் பண்ணுறது, எந்த மாதிரி நம்ம டெடிக்கேஷன் இருக்கலாம், அந்த ஒரு ஆர்டிஸ்டாக வந்து நிற்கிறதுக்கு எல்லா பேசிக் நான் கற்றுக் கொடுத்ததே இந்த படத்தில் நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் இந்த டெக்னீஷியன்ஸ் பற்றி சொல்லணும்னா ஈச் அண்ட் எவ்ரி டெக்னீஷியன்ஸ்க்கு நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். நான் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த அந்த மாதிரி ஆல்மோஸ்ட் 70 to 80 days நம்ம வித்தவுட் பிரேக் அந்த லொக்கேஷனில் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். இன் அண்ட் அவுட் ஃபுல்லாமே ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நான் வாழ்க்கையிலே மறக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க் இருக்கலாம், இல்லை டெக்னீஷியன்ஸ் ஹீரோஸ் சொன்ன மாதிரியே நம்ம ஒரு ஒரு லொக்கேஷனுக்கு போகும்போது ஆல்மோஸ்ட் ஒரு நாள் கிட்டத்தட்ட ஒரு 6 to 8 kilometers நடக்க வேண்டி இருந்தது. நாம் பரவாயில்ல, கேமரா டிபார்ட்மெண்ட் இருக்கலாம், இல்லை லைட் டிபார்ட்மெண்ட் இருக்கலாம், நிறைய டெக்னீஷியன்ஸ் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் அங்கே லோக்கலைட்ஸ் நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் லோக்கலைட்ஸை போகாமல் இருக்கிற இடத்துல தான் நம்ம போய் ஷூட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக அது எப்படின்னா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கெனாட் பி எக்ஸ்பிளைன் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ என்னோட எல்லா க்ரூ மெம்பர்ஸ்க்கும் எல்லா ஆர்டிஸ்ட்க்கும் சப்போர்ட் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்க்கும் நான் நன்றி சொல்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் அ லாட், ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ. இங்கே நிற்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி நான் சொல்கிற இளையாசா மாதிரி நானும் மலையாளி கமிங் ஃப்ரம் கேரளா. இங்கே நிற்கும்போது ரொம்ப சந்தோஷம். இந்த மரகதக்காடு மூவியில் இந்த என்னோட கேரக்டர் பேர் பேச்சி, இத்தனை இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டர், என்னை நம்பி இந்த கேரக்டர் எனக்கு கொடுத்ததுக்கு ரெகு சாருக்கும் மங்கள் சாருக்கும், அது மாதிரி இந்த என்னை படத்தினை ரெஃபர் பண்ண விஜித் அண்ணக்கு எல்லா இங்கே இந்த டைமில் நன்றி சொல்லிட்டேன். தேங்க்ஸ் எ லாட். ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டர் இந்த அந்த அப்பியரன்ஸ்லே முடி புரியுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப போல்டான ஒரு ட்ரைபல் கேரக்டர் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த ஒரு சேலஞ்சிங்கான கேரக்டர். மங்கள் சார் பேசி பேசி அந்த கேரக்டரோட டெப்த் கொடுத்து டீமில் க்ரூவில் எல்லாருடையும் சப்போர்ட்டு கிடைச்சதுனால அந்த கேரக்டர் நல்லா பண்ணி வைக்க முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். இனி உங்கள் நீங்கள் இந்த ஆடியன்ஸ்க்கு எத்தும்போது நல்லாவே அது ஆக்செப்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து இருக்க எல்லாருக்கும் இந்த பாரதி சார் சார் அந்த மாதிரி ரெஸ்பெக்ட்ஃபுல் பர்சன்ஸ் கூட இங்கே ஸ்டேஜ் ஷேர் பண்ண முடிஞ்சது ரொம்ப சந்தோஷம். அண்ட் வெரி லக்கி. அண்ட் இந்த மீடியா பர்சன்ஸ் அண்ட் ப்ரெஸ் பர்சன்ஸ் எல்லாருக்கும் நன்றி சொல்லுங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ஹாரர் ஃபிலிம்ஸ் அப்படின்னு போடும்போது ஒரு கம்பீரமாக ஒரு ஒரு கேப்சர் போட்டார், அதாவது 45வது சினிமா. அண்ணன் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏவிஎம் வாகினி, ஸோ அவங்களே இன்றைக்கி ஒரு படம் எடுக்கக்கூடிய தங்க காலகட்டத்தில் அவர் நேசித்த சினிமா தான் வந்து இந்த 45வது வருடத்துலேயும் வந்து அவர் சினிமா என்னன்னு பண்ணணும் தோண்டியிருக்கு. அதுக்காக முதலாவதாக ரகுநனுக்கு எனது வாழ்த்துக்களை போது தெரிவிச்சுக்கிட்டேன். ஏன்னா இது எல்லாருக்குமே ஒரு தன்னம்பிக்கையும் ஊக்கத்தையும் கொடுக்கக்கூடிய இந்த விழாவாக தான் நான் கருதுகிறேன். இந்த படத்தோட வெற்றி விழா வந்து வெற்றி மட்டுமல்ல, இதில் வரக்கூடிய அனைத்தும் அவருக்கு கிடைக்கக்கூடிய வெற்றியாக நான் கருதவில்லை. இதை எனக்கும் திருலோகையை சார்ந்த அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய வெற்றியாகத்தான் நாம் கருத வேண்டும். ஏன்னா இதோட ஊக்கம்தான் வந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய ஊக்கத்தை கொடுக்கும். அப்புறம் அண்ணன் வந்து ஒரு படம் எடுக்கணுங்கிறக்கா ஏதோ ஒரு படம் எடுத்தோம் ஒரு காசு பண்ணோம் அப்படிங்கிறது கிடையாது. வந்துட்டு ஒரு சாதாரண வில்லேஜில் ஒரு பொள்ளாச்சிலேயோ கோபிலேயோ போய் படம் எடுக்கிறேன்னா டக்குன்னு ஏதோ ஒன்று போய் பண்ணிக்கின்னு இதை எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு இந்த மாதிரி ஒரு நேச்சரான ஒரு படங்கள் எடுக்கும்போது அதில் ஏகப்பட்ட காம்ப்ளிகேட்ஸ் நிறையா இருக்கும். வந்துட்டு ஸோ லொக்கேஷனு இந்த மாதிரிலாம் ட்ராவல் பண்ணி போகிறது, காஸ்டியூம்ஸு, அப்புறம் அந்த பார்த்திங்கன்னா அந்த
அந்த கயிறு மாதிரி ஃபுல்லாக உடம்புல கட்டிக்கிட்டு அது ஏகப்பட்டதில் அந்த மேக்கிங்கில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இங்கிலீஷ் படத்துக்கு ஈக்குவலாக பண்ணியிருக்காங்க வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அப்படி ஒரு சிரமமான படம் எடுத்திருக்காங்க அப்படின்னா ஒரு இயற்கையும் இயற்கை சார்ந்தும் இருக்கணுங்கிறக்காக தான் இன்றைக்கி வந்து நிறையா சமூக ஆர்வலர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க வந்துட்டு அப்படி ஒரு சமூக ஆர்வலர்களுக்கும் சரி சமுதாயத்துக்கும் ஒரு நல்ல படத்தை கொடுக்கணுங்கிறக்காக மரதக்காடு வந்து ரகுனை எடுத்திருக்காரு அந்த டைரக்டர் டீமுக்கும் வந்து சரி அந்த கேமரா ஒர்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காங்க வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு டோட்டலாகவே வந்து செம்ம எக்ஸலண்ட் சாங்கு அந்த மேக்கிங் அந்த இது எல்லாமே க்ரீனிஸு மற்ற ட்ரீயில் போகிறதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க வந்து அந்த கேமராமேனுக்கும் வாழ்த்துக்களை செஞ்சுக்கிறேன் ஸோ மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து ஸோ அந்த படத்தில் பணியாற்றிய எல்லாருக்கும் அந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கணும் வந்துட்டு இன்றைக்கி என்ன ஒரு நடந்துக்கிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா இயற்கை எப்போதுமே நமக்கு துரோகம் பண்ணுறது கிடையாது இயற்கை நம்ம எப்போ சீண்டும் போது தான் இயற்கை வந்து நமக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வந்துட்டு இன்றைக்கி வந்து வாட்டர் தண்ணியை காசு கொடுத்து வாங்குறோம் என்ன இப்போ காரணம்னா நம்ம தான் வந்து தேடி போயிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து ஆக்சிஜனே வந்து ஒரு இதில் விற்கக்கூடிய கல்ச்சர்ஸ் வந்து இப்போ வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு வந்துச்சு இன்னொரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சிஜனும் வந்து நம்ம வாட்டர் எப்படி குடிச்சு வாங்குறோமோ அந்த மாதிரி வாங்கக்கூடிய சூழல் உருவாகிடும் இதுக்கு என்ன காரணம்னா நம்ம வந்து இயற்கையை அழிச்சுக்கிட்டு இருக்கோம் வேற ஒன்றுமே கிடையாது ஸோ நம்ம வாழணும்னு நினைக்கிறது கிடையாது நம்ம இப்போ ஏதோ ஒரு ட்ராவல் ஆனால் போதும் நினைக்கிறோம் ஆனால் அப்படி ஒரு சமுதாய படத்துக்குள்ள ஒரு கமர்ஷியலான ஒரு சாங்குகளையும் ஒரு கமர்ஷியலான கதையை வச்சு ஒரு மக்களுக்கு புரியும்படியாக நாங்கள் வாழ்ந்த இடம் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த இடம்லாம் போச்சுன்னா மக்களுக்கு என்னென்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் அப்படின்னு ஒரு அருமையான படத்தை கொடுத்துருக்க ரகுநந்தன் தயாரிச்சிருக்க இந்த படம் வந்து மாபெரும் வெற்றி பெற வேண்டும் இதற்கு தயாரிப்பாளரும் சங்கம் சரி இங்கே இருக்க முன்னோர்களும் சரி அனைவரும் கூட இருந்து இந்த படத்துக்கு என்ன வேணுமோ உதவி செய்ய வேண்டும் இந்த மேலில் கூறி விடைபெறுகிற நன்றி வணக்கம் இன்றைக்கி இருக்கிற தலைவர்களை உருவாக்குறது தொழிற்சங்கத்தில் இன்றைக்கி எங்கள் கவுன்சிலில் உருவாக்கின தலைவர்கள் அத்தனை பேரும் அவரால் உருவாக்கப்பட்டவங்க அது யாருக்கும் தெரியாது அவர் தான் பில்லர் ஆஃப் தி கவுன்சில் அது யாரும் மறுக்க முடியாது இன்றைக்கி கவுன்சிலில் இல்லாத விஷயம்லாம் கூட அவர் திங்கர் சிப்பில் வச்சுப்பார் யார் ப்ரொடியூசர் எந்த ஊரில் இருக்கிறான்னு கேட்டால் அவர் கரெக்டாக சொல்லுவார் காலையில் எழுந்த உடனே சிறுபட தயாரிப்பாளருக்கு உண்மையாக உடைக்கக்கூடிய ஒரே ஜீவன் அவர் ஒருத்தர் தான் அதை தெரிஞ்சுக்கணும் இது இசை விளையிட்டு விட எல்லாரும் அவரை பாராட்டி விட வாங்கிட்டீங்க ஆகவே இசை நல்லா இருந்ததுன்னு சொல்கிறதுக்கு காரணம் உள்ளே வர முடியாத அளவுக்கு ஜனங்கள் ரசிந்தாங்க ஆகவே இசை நல்லா இருக்குதுன்னு இதுவரையும் புரியுது ஆகவே இசையை இந்த இசை வெளியீட்டு விழாவை சிறப்பாக நடத்திய ரகு சாருக்கும் அதே போல் பட வெற்றி விழாவை நடத்தி எல்லோரும் சிறப்புற எல்லோரும் நல்லா பார்த்து படத்தை யாரும் திருட்டு விட்டுலாம் பார்க்காத நல்லா தியேட்டரில் போய் பார்த்து எங்களெல்லாம் ஆதரிக்குமாறு வேண்டுகிறேன் உங்கள் வாசத்துக்குரிய பாரதிராஜன் இந்த மேடைக்கு வருவதற்கு முன்னால் மௌனம் ஒரு வலிமையான மொழி பேசுவதில் சில சங்கடங்கள் ஏற்பட்டுவிடும் மௌனம் பல அர்த்தங்களை கொடுக்கும் அடர்ந்த மரங்கள் காடுபோகும் அந்த காட்டுக்குள் உள்நுழைந்தால்தான் அங்கே என்னென்ன பூக்கள் இருக்கிறது மிருகங்கள் இருக்கிறது நல்ல வாசனை மரங்கள் பூக்கள் மான்கள் முயல்கள் எல்லாம் பாம்பும் இருக்கும் அதுபோல் இந்த இதயத்துக்குள் நுழைந்து பார்த்தால்தான் தெரியும் அதை வடிக்கும்போது இந்த பாம்புகள் வெளியே வந்து விடக்கூடாது என்கின்ற ஜாக்கிரதையில் பேசுவதை தவிர்க்கலாமா என்று கருதினேன் நல்ல வேலை என்னை படத்தை பார்த்துவிட்டு இதற்கு மேல் பேசாமல் இருந்தால் இந்த படத்தை அவளுடைய சில காட்சிகளை பார்த்துட்டு நான் மௌனமாக போவது மரியாதை இல்லை கலைக்கு செய்கின்ற துரோகம் என்கின்ற காரணத்தினால் இதை சற்று நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் பொதுவாக எனக்கு இப்போ மேடையில் என்ன பெரிய ஆச்சரியன்னா என்னுடைய மூத்த தயாரிப்பாளர்கள் பல ஆண்டுகளுக்கு பின்னால் மேடையில் நான் பார்க்குறேன் அது ராணாகட்டும் சோழா ஓராகட்டும் துரராஜ் கேர் இங்கெல்லாம் ஒரு இன்றைக்கும் கேர் அப்படியே ஹீரோ மாதிரியே 30-35-40 வருஷம் ஆச்சு இந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் வரும்போது பார்த்துருக்கேன் அப்போருந்து பார்க்குறேன் அப்படியே அது வாய்ஸாவது மாறுமா அது மாற மாட்டேங்குது அது துறாது கூட கொஞ்சம் தளர்ந்து இவர் ரொம்ப ஆனாலும் அவர்கள் முயற்சியில் இந்த எதை எந்த நினைப்பில் இங்கே எந்த ஒரு
முனைப்பில் இந்த திரையுலகுக்கு அடி எடுத்து வைத்தார்களோ அந்த சாரம் வீரம் வேகம் இன்னும் குறையலையா இருக்கும். அவர்கள் உடல் தான் கோடு போட்டுச்சு, முகங்களிலே கோடு போட்டது காலம், ஆனால் காலத்திற்கு அவர்கள் கோடு போட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றவரை. அதனால் ரொம்ப மகிழ்ச்சி இவங்களை அந்த மேடையில் பார்த்தது. எனக்கு பொதுவாகவே இந்த காலில் விழும்போது எல்லாரும் வந்து காலம் வெண்ணிலா அவ்வளோ என் சகோதரி வெண்ணிலா ரொம்ப நாளைக்கு பிறகு பார்க்குறேன். மிகச்சிறந்த எழுத்தாளி, பேச்சாளி, கவிதை, மென்மையான சகோதரி இன்னும் நான் என் படத்தில் பயன்படுத்துகிறேன். அதற்காக முகத்தில் ஒரு சின்ன சுழி கூட காட்ட மாட்டேன். இந்த வாலியனுடன் ரொம்ப நெருக்கமாக இருந்தார். அவருக்கு ஒரே ஒரு படத்தில் ஒரு பாட்டு தான் கொடுத்தேன், ஆனால் கடைசி வரைக்கும் என்னமே பாசத்தோடு ஏறணும். சில சூழல்கள் காரணங்களிலே நாம் திசை இப்படி போய்கொண்டே இருக்கும்போது எங்கே போயிடுவோம், அவுட் ஆஃப் சைட், அவுட் ஆஃப் மைண்ட். தினமும் பார்த்துருந்தோம், தினம் பார்க்கும்போது நம்மளே தான் சொல்லி கூட்டுருவோம். அது மாதிரி நான் வெண்ணிலாவை நிச்சயமாக எனக்கு இன்னும் காலம் இருக்கிறது. வெண்ணிலாவுடைய வரிகளை இது காலில் விழுகிறது, எதற்காக காலில் விழ வேண்டாம் என்று சொல்லுவேன்னா, ஏன் காலில் விழுகின்ற கலாச்சாரம்னா, அந்த காலங்களில் ஒரு மனிதன் 60-70 தாண்டிவிட்டால் 80களில் அவன் பூமி சுற்றி இருப்பான். அவன் பாவங்கள் இந்த உலகத்தில் எங்கெங்கேயோ பட்டிருக்கும். அவன் காலத்திலே கொடிக்கணக்கான மக்களுடைய அந்த உயிர் மூச்சு சுவாசத்தை கடந்து வந்திருப்பான். ஆக அவன் வணக்கத்துக்குரியவன் என்பதால் அந்த 75-80 வயதுக்கு மேலே காலில் உள்ளவன். மற்றவர்கள் அப்படி பார்த்தா நான் 75 ஆகிப்போச்சு. அதே காலில் விழுவது என்பது மரியாதை, நான் இல்லைன்னு சொல்லலை, கை கொடுப்பேன், கட்டிப்பிடிங்க. இந்த காலில் விழுகின்றதை ஒரு காலகட்டத்தில் வெறுப்பாயிப்போச்சு. ஒரு காலகட்டத்தினுடைய சரித்திரம் நம்மளுக்கு வெறுப்பு கொடுத்து விழுந்தவன் எந்திரிப்பதே இல்லை அந்த காலத்தில். அதனால தான் மற்றபடி அது ஒரு மாதிரி வந்தால் இருக்காங்க, அவர்கள் எத்தனை ஆண்டு கால இந்தந்த பூமியில் கால் வைத்தார், இந்த எந்தெந்த பூமியில் கால் வைத்தோம், அது வணக்கத்துக்குரிய பாதங்கள். அதனால தான் கால் விழுந்து வழங்கினாங்க. பொதுவாக எனக்கு ரெண்டு விஷயம் ரொம்ப உடன்பாடு. உடன்பாடுனா நம் இப்போ போய் ஃபாரின்லாம் போய் யூஎஸில் போய் படம் எடுக்கிறோம், லண்டனில் போய் படம் எடுக்கிறோம், டர்க்கியில் எடுக்கிறோம், எங்கே நான் படப்பிடிப்பு நடந்து போனாலும் ஆனால் என் கிராமம் என் காடுகள் மாதிரி சுகம் எதிரையுமே. இது ஒரு போதையான விஷயம். இப்போ நீங்கள் இந்த காடு இந்த மரகத காடு பார்க்கும் பொழுது பேசாமல் அங்கே போய் பார்த்துக்கலாமா? என் கிராமங்களில் ஆனால் என் கிராமம் தொலைஞ்சி வச்சுப்பேன். என்னுடைய கிராமங்கள் தன்னுடைய தடயங்களை அடையாளங்களை இழந்து விட்டுங்கிற கவலை இருக்குது. அதுக்கு பேர் பொருளாதார வளர்ச்சி, வரவேண்டியதுதான். ஆனாலும் கூட மனிதர்களும் கொஞ்சம் மாறாமல் இருக்கிறார். எனக்கு அந்த அழகு நான் பார்த்த என் கிராமம் இப்போக்கு எங்கன்னு நான் பதிவு செய்த கிராமமே இந்த புதியார்புகளில் நான் பதிவு செய்த கிராமம் காணாம். எல்லாம் சிகப்பு பச்சை வீடு, சிகப்பு வீடு, கார வீடு, கூரை வீடு ஒன்றும் கிடையாது. அது பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சி. ஆனால் கூரையில் ஒரு சுகம் இருந்துச்சு. வீதிகளில் சாக்கடை ஓடிக்கொண்டிருந்தாலும் கோடி ரெண்டு ஓடிக்கிட்டுருக்கோம். ஒரு கிழவி உலக்கையில் உரல் உலகையில் இருந்து வெத்தலை போட்டுருப்பான், கிழவி ஒருத்தையும் சுரிஞ்சிட்ருப்பான், சுற்றி கழனியில் போகிறோம், வேலைக்கு போயிடுவாங்க இளைஞர்கள். எவனோ ஒரு ரொட்டி கிடக்கான், ரொட்டி ரொட்டின்னு இருப்பான், ஈயம்பத்தாலைக்கு பேச்சம் பண்ணுவான். இந்த சவுண்டு இலை கேட்கும் போது, பேர்ட்ஸ் சவுண்டு கேட்கும் போது அது ஒரு சுகமாக இருக்கும். ஒரு சின்ன பிள்ளை அழுதுட்டுருக்கும். அது ஏதோ ஒருவேளை நான் என் வயது என்கிறான பழகின காரணத்தினால என்னை பாதிச்சுச்சா என்னன்னு தெரியல. அதெல்லாம் காணாமல் போயிடுச்சு. அதே மாதிரி நான் இப்போ பார்த்தோம், கொஞ்சம் காலம் கழித்து பேசாமல் மரதக்காடு மாதிரி ஒரு இடத்துல போய், ஏன்னா காலம் போன கடைசியில் மனிதர்களை காட்டிலும் பட்சிகளோடும் மரங்களோடும் இலைகளோடும் பூக்களோடும் சின்ன சின்ன பூச்சிகளோடும் பழகி செத்து போயிடலாம் அப்படின்னு ஒரு ஆர்வம் வரும். இந்த இதை பார்த்தோம்னு எனக்கு எப்படி ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. கடவுள் ஏன் நம்மளை ஆசீர்வதிக்கிறாங்க? இயற்கை படம் நான் எல்லாம் நம்பேன். நான் நதிப்புறம் கரை மாடு எங்கள் இதெல்லாம் எடுக்கும்போது நம்பேன். இதெல்லாம் நம்மளை ஆசீர்வதிக்குது. அதை எடுத்துக்கொண்டு உலகத்தை காட்டுறோம்ல,
நயல் டாம்பரெல்லாம் விட்டுறான், குத்துறான், கடத்தல், கஞ்சாக்கு, கச்சா புஜா. ஆனால் இத்தகைய படங்கள் இருக்கிறதே, இது நம்மளை எப்படி மென்மைப்படுத்தும், மனித வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம். பின்னாடி ஒரு சில சமூகமாய் கருத்தோடு தான் சொல்லியிருக்கோம். இந்த மங்களேஸ்வரன் எனக்கு அவன் என்ன சொல்கிறதுன்னே தெரியல. கஷ்டப்பட்டு படம் எடுக்கிறது வேறு, ரசித்து படம் எடுக்கணும். இதில் பார்த்தா ஒவ்வொரு இடங்களையும் அவன் ரசிச்சிருக்கான் பாருங்க. நான் அதனாலே ரொம்ப பேசக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் பேச வச்சிருச்சு படம். பேசக்கூடாதுன்னு நினச்சேன், பேச வச்சிருச்சு, ஆனால் ஜனங்கள் பேசுவார்கள் படத்தை. ஒரு மூத்த தயாரிப்பாளர் பாருங்கள் வேணவன், அதே எனக்கு பின்னாடி வந்திருப்பாங்க. நான் உண்மையை சொல்லணும் இல்லையா, 76 முதல் போனால் 68 உள்ளே வந்துட்டேன். 67 1967 அசிஸ்டன்ட் டைரக்டர், 76 டைரக்டர். ரொம்ப என் வயசு போட்டு பாருங்க. ஆனால் கூட இந்த திரை உலகம் மாதிரி நம்ம இளமைப்படுத்துவதில் எந்த இதுமே கிடையாது. அற்புதம். எழுத்தாளனுக்கு ஒரு யோகி மாதிரி எழுதலாம், கவிதை எழுதலாம், பெயிண்டருக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, அப்படியே மெடிடேஷன் மாதிரி வாழ்ந்துருவான். நான் 7 இருந்தாலும் சரி, நான் சினிமாவில் இயக்குநராகவே வரணும். ஏன்னா இதை காட்டிலும் ஒரு மெடிடேஷனான லைஃப் கிடையவே கிடையாது. இன்னும் நான் எனர்ஜெட்டிக்கோடு நான் பேசுகிறேன்னா சினிமா எனக்கு கொடுத்த பலம் அது இளமையாக வைக்கும். காட்டை ரசிக்கிறோம், பூவை ரசிக்கிறோம், மனிதர் எல்லாவற்றையும் அழுக்கை கூட ரசிப்போம். அவன் தான் கலைஞன். அதற்கான ஒரே சினிமா தான் மங்களேஸ்வரன். சூப்பர் வாட் யூ டிட். ஏன்னா அவனை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல மனுஷன், நல் இதயங்கள் தான் நல்லதை பிரதிபலிக்கும். வக்கரம் கூட இருக்கும். சில வார்த்தை அந்த ஒரு ஒரு படத்தை பார்த்தால் அந்த படத்தினுடைய அந்த படத்தினுடைய இயக்கினுடைய கேரக்டர் என்னன்னு சொல்லிடலாம். ஒரு படம் பார்த்து முடிச்சுட்டு ரெண்டே கால நேரத்துக்கு வெளியே வந்தீங்கன்னா அந்த டேரக்டர் கேரக்டர் சொல்ல முடியும். இவன் மென்மையான இயற்கை ரசிகம், அற்புதம். அதில் ஹீரோ எனக்கு ட்ரைபிள் கதை எடுத்துட்டு எப்படி அப்படி ரோஜா மாதிரி பொம்பளை போட்டாங்க. அங்கே தான் அவனுக்கு என்னென்னா அங்கே சில காம்ப்ரமைஸ் அது இல்லைன்னு வைங்க, நீங்கள் அப்படி அப்படியே காட்டணும்னு எஞ்சி போயிடுவான். நான் சப்பானியை கமல்ஹாசன் அழகாக இருந்ததுனாலும் அவங்க சப்பானியாக போட்டேன். இதுவே நாகேஷை போட்டுனா எந்திரிச்சு போயிருப்பான். நாகேஷ் தான் முதல்ல போட்டதாக இருந்தது பிளாக் அண்ட் ஒயிட்டில். அப்புறம் கலர்னவும் சரி கம, அப்புறம் தான் அழுக்கி அழுக்கு சொன்னால் அது கூட கொஞ்சம் கோட்டி கொடுக்கணும், அப்போ தான் அவர் ரசிப்போம். அதனால் நல்ல ஹீரோயின் ரஜினாவா, ரஜினா இனிமேல் பேரை தெரிந்து கொள்கிறேன். ரெண்டு பேருமே ரொம்ப என்ன இவ்வளவு ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஏன்னா ஒரு அந்த அந்த கேரக்டர் பண்ணுறதுக்கு ஒரு இது வேணும், ரொம்பவும் அழகாக எடுத்திருக்க. எஸ்தெட்டிக் சென்ஸ், அதாவது காதலை கூட வக்ரமாகவும் காட்டலாம், கொஞ்சம் அழகுணர்ச்சியோடும் காட்டலாம். நீ அத்துமீறாமல் கொஞ்சம் எங்களையும் தொட்டிருக்கிறாய், கொஞ்சம் அத்துமீறாமலே எங்கள் இதயத்தில் உட்கார்ந்துருக்கீங்க, அது கொஞ்சம் நல்லா இருக்கு. ரெண்டு பேர் ரெண்டு பண்ணும். ஹீரோ அந்த பையன் புதுசு, அவன் கேரக்டர் கரெக்டாக இருக்கான். கொஞ்சம் கூட எந்த இது இல்லாமல் ரொம்ப அற்புதமான பையன். நிச்சயம் இவங்களுக்கெல்லாம் அவன் ஃபியூச்சர் இருக்குது. இதுங்க இந்த மியூசிக் டைரக்டர் புதுசு பேர் என்ன, அஜய். அது கூட நம்மளை கவனிக்க வச்சுட்டு பாட்டில் அவன் வந்து இவங்கெல்லாம் இன்னைக்கு புதுசு புதுசாக வந்திருக்காங்க. இவர்கள் தான் எதிர்காலத்தில் இந்த சாலையை செப்பனிடுவது, இந்த திரையுலகத்தின் சாலையை செப்பனிடுவது இந்த இளைஞர் கையில் தான் இருக்கிறது. இவருடைய புள்ள ஃபோட்டோகிராஃபி ஷாக் ஆயிடுச்சு, அற்புதமாக பண்ணியிருக்கேன். முண்டம் தர தானே, அதெல்லாம் முண்டம் தர அற்புதமான ஃபாரஸ்ட். உள்ளே போனீங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும். நான் ரெண்டு படம் எடுத்துருக்கேன். பட் இவன் கஷ்டப்படுற அம்மாங்க,
இந்த ஹாலிவுட்காரங்கெல்லாம் கயிறு போட்டு மேலே ஏறுவோம், இதை போடுவாங்க அதை போடுவாங்க, இவங்க அதே மாதிரி எந்தெந்த இடம் கஷ்டமோ அதெல்லாம் ஏறி போயிருந்து எங்கெங்கே தோண்டி எடுக்க போட வேண்டுமோ அந்த அழகையெல்லாம் தோண்டி எடுத்துகிட்டு வந்து காட்டிட்டீங்கடா. சூப்பர், நல்ல இளைஞர், நல்ல கலைஞர், எல்லா கலைகள் சம்மந்தப்பட்ட அனைத்து கலைகளுக்கும் நீங்கள் இதில் வேலை செய்யுங்கிறதுக்கு நீங்கள் பெருமைப்படணும். யூ ஹவ் டு ப்ரவுட் யுவர் செல்ஃப் தட் யூ ஹவ் ஒர்க் இன் திஸ் மரகதற்காக. உங்களையெல்லாம் இன்னும் தூக்கி வைக்கணும், அப்போ தான் நிறைய கூட்டுவாங்க, நமக்கு நல்ல படங்கள் கொடுக்கணும். வாழ்க, வாழ்த்துக்கள். வந்தவர்களுக்கும் ஏதாவது எங்கேயா தப்பாக பேசியிருந்தேன்னா கத்திரிச்சு கீழே போட்டு போயிடணும். நான் ரொம்ப வேற ஒரு மேடையாக இருந்தால் வேற ஏதாவது விவகாரம் பேசி தொலைச்சிருப்பேன். இது விவகாரம் பேச வேண்டிய மேடையாக எல்லாம் போச்சு, நல்ல வேலை தப்பிச்சு. கதிரேசா உண்மையா, ஏழு பேரை தவறுகள் குற்றமாகாது, தவறு தான், தவறு செய்ததுக்கான தண்டனைக்கு மேலாகவே அனுமதித்து விட்டார்கள் ஏழு தமிழிலும். அவர் ஏழு பேருக்கும் விடுதலை என்பது நினைச்சு பாருங்க. மூன்று நாள் நம்ம வீட்டில் உட்கார வச்சு உடம்பு சேமில் படுக்க வச்சுட்டு டாக்டர் வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு அப்படியே பார்ப்போம், ஜன்னலை திறந்து பார்ப்போம், இங்கே போ ஃபோனில் பேசிப்போம். மூணு நாள் நம்மளால் உட்கார முடியாது, இது ஜெயிலுக்குள்ளே அடைச்சமாக. 27 வருஷங்கள் இளமையை திறந்து உணர்வுகளை திறந்து அந்த நான்கு மதில் சுவர்களுக்குள் ஒரு 10-20 முகங்களை மட்டும் பார்த்துட்டு அவன் வாழ்க்கையை தொலைக்க வச்சிட்டோம், தொலைச்சிட்டான். இந்த நாட்களுடைய சட்டம் அது இல்லைன்னு சொல்ல, ஆனால் அளவுக்கு அதிகமாகவே அவர்கள் அறிவித்து விட்டார்கள். அவர்கள் இந்த பூமிக்கு வந்து இந்த காற்றை சுவாசித்து இந்த முகங்களை தரிசித்து மறுபடியும் இழந்த வாழ்க்கை இன்னொரு 20-30 ஆண்டுகள் இங்கே வாழ்ந்து அந்த குறைகளை தீர்த்து வாழும் அந்த ஏழு ஜீவன்களுக்கும் தமிழக அரசு பரிந்துரைக்க வேண்டும். அந்த ஜனாதிபதிக்கு பரிந்துரைத்தால் மட்டும் அழுத்தம் கொடுக்க வேண்டும், வேறொரு காரணங்களால் எங்காவது முரண்பட்டு திசை மாறிவிடக்கூடாது. ஆக ஓ ஆளுகின்றவர்கள் தமிழர்கள், உள்ளே அடைபட்டு கிடப்பவன் தமிழன் வெளியே வர வேண்டும், அவன் தமிழ் காத்து சுவாசிக்க வேண்டும், தமிழ் மண்ணை நேசிக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.